கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, சமாதானத்தில் மரித்தல். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். யோபு 5:26. இது தேவனோடு நடக்கும் தேவ பிள்ளைக்குரிய மேன்மையானதொரு வாக்குத்தத்தமாகும். தானியமானது நன்றாய் விளைந்து பக்குவமடைந்ததாயும் உபயோகிக்கத்தக்கதாயும் இருக்கும்போதுதான் அம்பாரத்தில் கொண்டு வரப்படுகிறது. நாம் உபயோகமற்றவர்களாகவும் மற்றவர்களுக்கு பாரமாகவும் இருக்கும் காலத்தில் அல்ல. அனைவருக்கும், நம் சத்துருக்களுக்கும் கூட மிக உபயோகமாகவும் பெரும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் போதுதான் நாம் மரிக்க வேண்டும். ஆபிரஹாமுக்கு தேவன் அளித்த வாக்குத்தத்தத்தை கவனியுங்கள். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆதியாகமம் 15:15. ஷாலோம் என்ற வார்த்தைக்கு நல்ல ஆரோக்கியம், செழிப்பு, பாதுகாப்பு, இளைப்பாறுதல், சமாதானம், முழுமை முதலிய பல அர்த்தங்கள் உள்ளன. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சங்கீதம் 37:37. இவ்விடத்திலும் சமாதானம் என்பதற்கு ஷாலம் என்ற எபிரேய வார்த்தையே உபயோகிக்கப்பட்டுள்ளது. எனவே தம்முடைய பரிசுத்தவான்கள் சமாதானத்தில், நல்ல ஆரோக்கியத்தில், இழைப்பாறுதலில், செழிப்பில் தங்கள் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய தயவுள்ள சித்தமாகும். செழிப்பு என்பது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை செழித்தோங்குவது, நாம் ஆரோக்கியமாய் வாழ்ந்திருப்பதும், நம்மில் தேவ கிருபை விருத்தி அடைவதும், தேவ மகிமைக்காக நம் வாழ்க்கையை சுகித்திருப்பதுமாகும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே ஆபிரகாம் நல்ல நரைவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோடே சேர்க்கப்பட்டான். ஆதியாகமம் 25:8 என நாம் வாசிக்கிறோம். இங்கே மோசமான நரைவயதில் என்று கூறப்படாமல் நல்ல நரைவயதில் என்று கூறப்பட்டுள்ளது. நல்ல நரைவயது என்பதன் அனுபவம் வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர்களுடைய வயோதிகத்தை குறித்த வாக்குத்தத்தமாய் கூறப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் முதிர்ந்த பூரண ஆயுள் என்பது சாய்வு எழுத்துக்களில் தனிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இவ்வசனம் ஆபிரகாம் நல்ல நரைவயதில் முதிர்ந்தவனாக பூரணமானவனாக மரித்தான் என மொழிபெயர்க்கப்படலாம். பூரண ஆசீர்வாதங்களுடனும் பூரண கிருபையினுடனும் தேவனுடைய பூரண தயவுடனும் பூரண ஆரோக்கியத்துடனும் பூரண ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துடனும் ஆபிரகாம் மரித்தான். அன்பான தேவ பிள்ளையே, நீ வியாதிப்பட்டு பலவீனமடைந்து மற்றவர்களுக்கு பாரமாகிவிடக்கூடும் என்று நீ வருங்காலத்தை குறித்து எண்ணி பயப்படுகிறாயா? ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணி தாம் வாக்குத்தத்தம் செய்ததை அவனுக்கு நிறைவேற்றினார். மரியாள் விசுவாசித்தது போல நாமும் விசுவாசிப்போமாக. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நாம் நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்தில், அதாவது ஷாலோமில் முடிக்க வேண்டும் என்ற நம் வாஞ்சையே கர்த்தர்தாமே நிறைவேற்றுவாராக. ஆமேன்.